உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று சிவாய நம என்னும் ஐந்தெழுத்து மந்திரம் எப்படி தோன்றியது என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. சிவாய என்பது வடசொல் அமைப்பு, யா என்பது நான்காவேற்று உருவு. சிவாய என்றால் சிவனுக்கு, நமக என்றால் வணக்கம். இதிலே சிவன் என்ற சொல் தவிர சிவாய என்பது யாவும் நம என்பதும் தமிழ் சொற்கள் அல்ல. எனவே சிவனை தென்னாளுடைய சிவன் என்று சொல்கிறோம். கடல் கொண்ட மாவிந்த மலையிலிருந்து இருந்தவன் சிவன். அதன் பிறகுதான் இமயமலையத்திற்கு சிவனை நாம் கொண்டு சென்றோம். மாவிந்த மலையில் இருந்த சிவனை மண்ணுமாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் என்று மணிவாசகர் பாடுகிறார். அந்த மாவிந்த மலையை மகேந்திர மலை என்கிறார். அந்த கடல் கொண்ட மகேந்திரன் தான் சிவன் இருந்தான். எனவே தென்னாருடைய சிவன். அவனுக்கு தென்மொழியில் அல்லவா வாழ்த்து இது மந்திரம் சொல்லியிருப்பார்கள் என்ற வினா நமக்கு எழுகிறது. இதிலே இந்த ஆறுமுக நேரார் பிள்ளை என்பவர் 201 பாண்டியர் தலைமுறை பாண்டியர் வரலாறு என்ற நூலை 1920 வெளியிட்டிருக்கிறார். அதில்தான் அவர் சொல்லுகிறார், சிவாய நம என்பது சங்ககாலத்திற்கு பிறகு சைவ சமயத்திலே புதிதாக வந்த மந்திர ஒலிப்பு. ஆனால் அதற்கு முன்பு ஆரியருடைய பழக்க வழக்கங்கள் வடமொழி தமிழ்நாட்டு வருவதற்கு முன்பு சிவனியர்கள் சைவர்கள் சொன்ன மந்திரம் சிவாய நம அல்ல, சிவய சிவ என்று சொல்கிறார். சிவய சிவ என்பதுதான் பழைய மந்திரம். ஓர் எழுத்துக்கும் ஒரு ஆற்றல் உண்டு என்றவர்கள் அறிந்தார்கள். எனவே அந்த மந்திரம் என்பது வெளியிலே ஓசை கேட்காது, உதடசது மட்டும்தான் தெரியும். அந்த அகத்தெழு வலி இசை என்று தொல்காப்பியர் அதை சொல்கிறார். அதுதான் மந்திரம். வாய் திறந்து சொல் வெளியே தெரியக்கூடாது, ஆனால் சொல்ல வேண்டும். எனவே அந்த மந்திரம் தொல்லாக இருந்தது சிவய நம என்றும், பிற்காலத்தில்தான் அது சிவாய நம என்று தெரிந்தது என்றும் ஆறுமுக நயினார் பிள்ளை அந்த நூலிலே எழுதியிருக்கிறார். இதை நாம் மனம் கொள்ளுதல் நல்லது.